அஸ்மத் குருப்பியோ நமக. சுவாமி திருமஹிசையாழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 56வது பாசுரம். போன பாசுரத்தில், அதுக்கு முந்தின பாசுரங்களில், நெடுமாலே நின்னடியை யாரோத வல்லாரவர் என்று ஆழ்வார் நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறதுலையும் சரி, அப்படி கண்ண நீரோட கை வாங்குவது, கண்ணில் ஜலத்தோட உன்னை யார், உன்னை பற்றி யாருக்கு தெரியறது, உன்னை ஓதி நினைக்க வல்லார் யாருமே இல்லையே அப்படின்னு கண் கலங்கினார் அவர். கடல் போல திருமேனியுடைய சர்வேஸ்வரனான உனது திருவடிகளை நினைக்க வல்லவர் யாருமே இல்லையே அப்படின்னு. அப்போது ருத்ர பக்ஷபாதிகள், ருத்ரனோட டிவோட்டீஸ் அவர்கிட்ட வந்து, நீர் பகவானுக்கு பெருமை சொல்வதெல்லாம் சரி, ஆனால் ருத்ரனையும் விஷ்ணுவோடு ஒத்தவனாகத்தானே கொள்ள வேண்டும். அமிர்த மதன காலத்தில் அமிர்தத்தை கடைஞ்சி அந்த பார்க்கடலை கடைந்து எடுக்கும்போது விஷம் வந்தது. அந்த விஷம் வந்து தேவ அசுரர்களை அழிக்க இருந்த அந்த ஆழகால விஷத்தை உண்டு, தான் உண்டு, அனைவரையும் ரட்சித்தவன் அல்லவா அவன் சிவன் என்று கேட்க, அதற்கு பதில் சொல்கிறார் இந்த பாசுரத்தில். அவர் இவர் என்றில்லை அனங்கவேல் தாதைக்கு எவரும் எதிரில்லை கண்டீர். உவரி கடல் நஞ்சம் உண்டான் கடன் என்று வானர்க்கு உடனின்று தோற்றான் ஒருங்கு. அவர் இவர் என்று இல்லை, அறிவாளிகள் அறிவற்றோர் என்று ஒரு வித்தியாசமும் இல்லை. அனங்கவேல் தாதைக்கு, காமனுக்கு தந்தையான கண்ணபிரானுக்கு எவரும் எதிரில்லை கண்டீர். ஒருத்தரும் எதிருமில்லை, எதிர் நிற்க வல்லாரில்லை, யாருமே கிடையாது. உவரி கடல் நஞ்சம் உண்டான் கடலில் தோன்றின விஷத்தை உட்கொண்ட சிவன் வானர்க்கு, பாணாசுரனுக்கு கடன் என்று, உன்னை ரட்சிப்பது என் கடன், என் கடமை என்று சொல்லி உடன் நின்று அவனோடு கூட நின்று எம்பெருமானோடு சண்டை போட்டு ஒருங்கு தோற்றான், அவனோடு கூட தோற்று ஓடிப்போனான். இதுலேருந்தே தெரியலையா, அவர் இவர் என்றில்லை அனங்கவேல் தாதைக்கு எவரும் எதிரில்லை கண்டீர். உவரி கடல் நஞ்சமுண்டான் கடல் என்று வானர்க்கு உடன் என்று தோற்றான் ஒருங்கு. அற்பரான தேவர்களை பற்றியவர்கள் சில சமயங்களில் கைவிடப்படுவர். இதிலிருந்து தெரிகிறத, காமனை பயந்த கண்ணபிரானுக்கு யாவரும் ஒப்பில்லை, யாரும் ஈக்குவல் கிடையாது. மிக்க அறிவாளிகள் அறிவற்றார் என்று வித்தியாசமே இல்லாமல் யாரும் அவனுக்கு ஒப்பு கிடையாது. இவனுக்கு ஒப்பாக நிற்க வல்லார் இல்லை, கண்டுகொள்வீர். கடலில் தோன்றிய விஷத்தை உட்கொண்டவனான சிவன் பாணாசுரனும் உன்னை காப்பது என் கடமை என்று சொல்லி அவனோடு கூடவே நின்று எம்பெருமானோடு சண்டை போட்டு தோற்று ஓடிப்போனான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். அனங்கவேல் தாதைக்கு அவர் இவர் என்றில்லை எவரும் எதிரில்லை கண்டீர். அழகில் சிறந்த மன்மதனுக்கும் தந்தையாய் சாக்ஷாத் மன்மத மன்மதனாய் புகழப்படுபவனாய் இருக்கும் கண்ணனுக்கு, சர்வேஸ்வரனுக்கு அறிவாளிகளோடும் அறிவற்றவரோடும் வித்தியாசம் இல்லாமல் யாருமே ஒப்பில்லை என்ற விஷயத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், இல்லை அறிவில்லையாக இருக்கட்டும், யாருமே இவருக்கு ஒப்பில்லை. அனங்கவேல் தாதைக்கு எவரும் எதிரில்லை. அழகில் ஒப்பில்லாதா போலே ஆண்மையிலும் ஒப்பில்லை, சர்வேஸ்வரத்திலும் ஒப்பில்லை, ரட்சகத்திலும் ஒப்பில்லை. அவர் என்று தூரத்தில் இருப்பார்களை சொல்லி, இவர் என்று அருகில் இருப்பவர்களையும் குறிக்கும் சொல். இங்கு சாமானிய சேத்தனருடைய புத்திக்கு வெகு தூரத்தில் இருக்கும் பிரம்ம ருத்ரர் இந்திரர் அவெல்லாம் ரொம்ப தேவதைகள், பெரியவர்கள், தேவர்கள் அப்படின்னு அவளை பூஜிப்பார்கள். அதனால் அவர் என்னும் பதம் அவர்களுக்கு. அருகில் இருக்கும் நம் போன்ற சேத்தனரை இவர் என்னும் பதம் குறிப்பிடுகிறது. ஞான சக்தி ஆகியகளில் குறைந்த இவ்வுலகத்தோர் எப்படி எம்பிரானுக்கு ஒப்பாக மாட்டார்களோ இவர், அப்படியே அந்த பிரம்மருத்ராதிகளும் அவனுக்கு ஒப்பாக மாட்டார்கள். அவர் எவரும் எதிரில்லை கண்டீர். அது யாராக இருக்கட்டும், உயர்ந்தவனாக இருக்கட்டும், தாழ்ந்தவனாக இருக்கட்டும், நீங்கள் உயர்ந்தவனாக கருதும் ருத்ரனோடு அவனுக்கு கீழ்ப்பட்ட தேவதைகளோடு வித்தியாசம் இல்லாமல் எவரும் எம்பிரானுக்கு எதிர் நிற்க முடியாது. கண்டீர்களோ, காணவில்லையாகில் நான் காட்டுகிறேன் பாருங்கள் என்று இங்க பாவம். எவரும் எதிரில்லை அப்படின்னு சொல்லலாமா? அமிர்த மதன காலத்திலே பார்க்கடலிருந்து தோன்றிய ஆழகால விஷத்தை உடனே கொண்டு தேவர்களை ரட்சித்த சிவன் ஒப்பாக மாட்டானோ என்று கேட்க அருளி செய்கிறார், உவரிக்கடல் நஞ்சம் உண்டான் உப்புக்கடலிருந்து தோன்றிய விஷத்தை உண்டவனாக நீங்கள் அபிமானித்திருக்கும் சிவன் உண்மையில் சர்வேஸ்வரனுடைய அதிஷ்டானம், அவனுடைய
அனுகிரகம் கிடைத்ததால் அச்சமயம் விசேஷித்திருந்தபடியால் ருத்ரன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு விஷபானம் செய்தான் என்று சாஸ்திரங்களே முறையிடுகின்றது. கடன் என்று வாணர்க்கு, உன்னை ரட்சிப்பது என் கடன், என் கடமை என்று பானாசுரனுக்கு நாலு பேர் அறியும்படி சபையிலே பிரதிஜை பண்ணி உடன் நின்று அவனோடு கூடவே நின்று கண்ணனுடன் சண்டை செய்து அந்த பானாசுரனே சாட்சியாம்படி தோற்றுப்போனான் ருத்ரன். ஒருங்கு தோற்றான், வானனோடு தன்னோடு வித்தியாசமில்லாமல் தோற்றான், வானனும் தோற்றான் இவனும் தோற்றான். அன்றிக்கே மோடியோடு லஜ்ஜையாய சாபமெய்தி முக்கணான் கூடு சேனை மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்து ஓட என்று 53வது பாசுரத்திலையும், முண்டன் நீரன் மக்கள் வெப்பு மோடி அங்கி ஓடிட 71வது பாசுரத்திலும் இவர் இந்த ஆழ்வார் திருச்சந்த விரத்தத்தில் தெரிவிக்கிறார். முண்டன் நீரன் அப்படின்னா சிவன், வெப்புனா ஜுவரம், மோடி காளி, அங்கி அக்னி, இதெல்லாம் வெஞ்சமத்து ஓட பரிவின்றி வாணனை காத்தும் என்றென்று படையொடும் வந்தெதிர்ந்த திரிபுரம் சற்றவனும் மகனும் பின்னும் அங்கியும் போர் தொலைய நம்மாழ்வார். திருவாய்மொழியில் 3:10, 10:4 பாசுரத்தில் நம்மாழ்வாரும் அருளி செய்தபடியே இங்கு தன் பரிவாரங்களோடு தன்னோடு வித்தியாசமில்லாமல் தோற்று ஓடினான் என்றும் கொள்ளலாம். சரி, உவரி கடல்னு ஏன் சொன்னால், திருப்பார்கடலை உப்புக்கடல் என்று பொதுவாக சொன்னதனால், சமுத்திரம் உவர்ப்பா இருப்பதனாலே. கண்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன், அவன் வந்து மன்மதனுடைய அம்சமாகையாலே கண்ணனை அனங்கவேல் தாதை என்று கூறினார் ஆழ்வார். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். எவரும் எதிரில்லை நம் கண்ணனுக்கு. தன்யோஷ்மி.